hi this is kritika with you and in the video we are going to see learning and teaching paper rote learning and meaningful learning uh, what is rote learning what is meaningful learning and what is the difference between rote learning and meaningful learning ஸோ ஃபஸ்ட் திங் ரோட் லேர்னிங் வாட் இஸ் மீன் பை ரோட் லேர்னிங் ரோட் லேர்னிங் அப்படின்னா என்ன ஜஸ்ட் நம்ம மெமரைஸ் பண்ணுவோம் இல்லையா மக் பண்ணி அப்படியே எழுதிட்டுருப்போம் பாருங்களேன் அதுதான் வந்துட்டு ரோட் லேர்னிங் அப்படின்னா சொல்கிறாங்க ரோட் லேர்னிங் இஸ் தி மெமரைசேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆன் ரெப்படிஷன் ஜஸ்ட் லைக் தட் அதனுடைய டெப்த் என்னன்னு தெரியாமல் அதனுடைய புரிதல் இல்லாமல் மெமரைஸ் பண்ணி எழுதுறோம் இல்லையா அது வந்துட்டு ரோட் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரோட் லேர்னிங் இன்க்ளூட் மெமரைசிங் த அல்ஃபேட்ஸ் நம்பர்ஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் மேக்ஸில் வந்து மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் நமக்கு செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டில் டெத் வரைக்கும் நமக்கு தெரியும் அத்தனை தடவை நம்ம அதை ரிப்பீட் பண்ணியிருப்போம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படியே ஜஸ்ட் மக் பண்ணுறோம் இல்லையா அதை தான் வந்துட்டு நம்ம வந்து ரோட் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க சம் கன்சிடர் ரோட் லேர்னிங் டு பி த நெசசரி ஸ்டெப் இன் லேர்னிங் சர்டென் சப்ஜெக்ட் ரோட் லேர்னிங் வந்து ஆஸ் சச் தப்பு நோ ராங் அப்படின்னு சொல்லிட முடியாது சர்டன் சப்ஜெக்ட்ஸ்க்கு சர்டன் விஷயங்களுக்கு நமக்கு வந்து ரோட் லேர்னிங் ரொம்பவே அவசியம் சி ஃபஸ்ட்டு ஒரு ஃபவுண்டேஷனல் நாலேஜ் ஃபவுண்டேஷனல் நாலேஜ்னா பேசிக்ஸாக ஒரு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது லேர்ன் பண்ணும்போது அங்கே வந்து ரோட் லேர்னிங் நிஜமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சி ஏ ஃபார் அப்படிங்கும்போது அந்த ஏ அந்த ஆல்பெட் ஏபிசிடிலாம் வந்துட்டு அந்த குழந்தைங்க புதுசாக லேர்ன் பண்ணும்போது அவங்க அதை பார்த்து 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 ஜஸ்ட் ரிப்பீட்டடாக சொல்லி சொல்லி அதை ரோட் லேர்னிங்கில் தான் அவங்க அப்படியே மெமரைஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷனல் நாலேஜ்க்கு வந்துட்டு ரோட் லேர்னிங் நிஜமாகவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஸோ அதை தான் மீன் பண்ணுறாங்க சம் கன்சிடர் ரோட் லேர்னிங் டு பி எ நெசசரி ஸ்டெப் இன் லேர்னிங் சர்டைன் சப்ஜெக்ட் சர்டன் சப்ஜெக்ட்ஸ்க்கு சி ஃபார் எக்ஸாம்பிள் சில ஃபார்முலாஸ்லாம் இருக்குது ஒரு இந்த கெமிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா சிம்பிள்ஸ்லாம் இருக்கும் சோடியம் அப்படின்னா என்ஏ பொட்டாசியம்னா கே அதெல்லாம் வந்துட்டு நம்ம புரிஞ்சு எதுக்கு பொட்டாசியமுக்கு கே வச்சுருக்காங்க சோடியமில் எண்ணும் இல்லை ஏவும் இல்லை ஏன் அப்படி வச்சுருக்காங்க அப்படியெல்லாம் நம்ம யோசித்து படிக்க முடியாது இல்லையா அதெல்லாம் அந்த மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ரோட் லேர்னிங் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ரோட் லேர்னிங் எபிலிட்டி டு குிக்லி ரீகால் த பேசிக் ஃபேக்ட்ஸ் ஸோ நம்ம எது மக் பண்ணி வச்சுருக்கோமோ அதை நம்ம டக்குன்னு ரீகால் பண்ணி சொல்லிட முடியும் பேசிக் ஃபேக்ட்ஸ் அதாவது தான் நமக்கு ரீகால் ஆகும் ஹெல்ப்ஸ் டெவலப் அண்ட் ஃபவுண்டேஷனல் நாலேஜ் ஆஸ் வி டோல் லேர்லியாக ஃபவுண்டேஷனல் நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் போடுறதுக்கு வந்து அதுக்கு வந்து நமக்கு வந்து பேஸ்மெண்ட் ஆஃப் நாலேஜ்க்கு வந்து நம்ம ரோட் லேர்னிங் யூஸ் பண்ணலாம் பட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ரோட் லேர்னிங் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா

சி இப்போது ஒரு அசம்பிளியில் நிற்கிறோம் அவர் வந்து ச மேக்ஸ் மேம் வரத்துக்கு முன்னாடி ஒரு லேட் ஆச்சுன்னா அந்த டைமில் நம்மளை ரிசெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரியான டைமில் வந்துட்டு இல்லை தமிழ் அம்மா வரத்துக்கு லேட்டாச்சு கிளாஸ்க்கு அப்படின்னா நம்ம வந்து திருக்குறளோ இல்லை என்னவோ ஒரு போயமை வந்து மெமரி போயம் சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க ஸ்கூலில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் அது தினம் சொல்லி 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 நமக்கு அது பழகியே போயிருக்கும் அப்போ என்னாகும் நம்ம வாய்ப்பாட்டுக்கு அந்த விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கோம் பட் அதில் நமக்கு ஃபோக்கஸ் இருக்காது லேர்ன் பண்ணுறோங்கிற அந்த இன்டென்ஷன் இருக்காது ஜஸ்ட் லைக் தட் நம்ம கண் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கோம் கை என்னவோ பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் வாய் மட்டும் அந்த மேம் வர வரைக்கும் அந்த டேபிள்ஸையோ இல்லை மெமரி போயமையோ எதையோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்போம் ஸோ இட் கேன் பி ரெப்பிட்டேட்டிவ் ஸோ அது ரெப்பிட்டேட்டிவாக இருக்கிறனால அந்த ஈஸி டு லூஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் நம்ம சொல்லக்கூடியதாக இருக்கும் இட் டஸ் நாட் அலோ ஃபார் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்டை டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரோட் மெமரைசேஷன் என்றைக்குமே ஹெல்ப் பண்ணாது அது மெமரிக்காக மட்டும்தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சிங்கன்னா எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் அது மறந்து போயிடும் டசன்ட் என்கரேஜ் த யூஸ் ஆஃப் சோஷியல் ஸ்கில்ஸ் எந்த ஒரு சோஷியல் ஸ்கில்ஸையும் அதை என்கரேஜ் பண்ணுறதில்ல புக் எடுத்து வச்சோமா மனப்பாடம் பண்ணமா ஓமிட் பண்ணோமா எழுதி முடிச்சோம்மா அவ்வளோதான் ஸோ ஒரு இன்ட்ராக்ஷனோ க்ரியேட்டிவிட்டியோ இமேஜினரிங் எதையுமே அது என்கரேஜ் பண்ணுறது கிடையாது நோ கனெக்ஷன் பிட்வீன் நியூ அண்ட் ப்ரீவியஸ் நாலேஜ் சி வாட் எவர் யூ ஹேவ் ஆல்ரெடி கெய்ன் வாட் யூ ஆர் லேர்னிங் நவ் ப்ரீவியஸ் நாலேஜ் என்ன நியூ நாலேஜ் என்ன அதை எப்படி லிங்க் பண்ணி பார்ப்போம் ஸோ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் நம்ம இது படித்தோம் செவன்த் ஸ்டாண்டர்டில் அதோடய நெக்ஸ்ட் வேர்ஷன் வந்திருக்கு அதை வந்து நம்ம இப்போ லேர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான அதை கனெக்ட் பண்ணி படிக்கிறதுக்கான அந்த ஒரு திங்கிங் வந்து நமக்கு இருக்காது ஜஸ்ட் லைக் தட் அப்போதைக்கு அந்த பேப்பரில் என்ன இருக்கோ அதை மனப்படம் பண்ணிட்டு போயிடுவோம் ரிசல்ட் இன் ராங் இம்ப்ரெஷன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அ கான்செப்ட் ஸோ ஒரு கான்செப்ட் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது இன் ஏன்னா ஜஸ்ட் நீங்கள் மனப்பாடம் தானே பண்ண போகிறீங்க அதில் என்ன வேர்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் அப்படியே படிக்க போகிறோம் ஸோ அதில் என்ன விஷயம் இருக்குங்கிறத டீப்பாக பார்க்க போகிறது இல்லை ஸோ நமக்கு ஃபஸ்ட் டைம் அது படிக்கும்போது எப்படி புரியுதோ ஜஸ்ட் அப்படியே அது மனப்பாடம் பண்ணி நம்ம எழுதிடுவோம் ஸோ ஒரு விஷயம் ராங் இம்ப்ரெஷனாக நமக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் ரோட் மெமரைசேஷன் ஆர் ரோட் லேர்னிங் தென் வாட் இஸ் மீனிங் ஃபுல் லேர்னிங் ஓகே ரோட் லேர்னிங்னா அப்படி சொல்லியாச்சு அப்போ மீனிங்ஃபுல் லேர்னிங் அப்படிங்கிறது என்ன நேம்லேயே ஆஸ் அ நேம் சஜஸ்ட் இட் இஸ் மீனிங்ஃபுல் நம்ம புரிஞ்சு மீனிங் தெரிஞ்சு அர்த்தம் புரிஞ்சு படிக்கிறது தான் வந்துட்டு மீனிங் ஃபுல் லேர்னிங் மீனிங்ஃபுல் லேர்னிங் இன்வால்வ்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு ஆல் த பீசஸ் ஆஃப் என்டையர் கான்செப்ட் ஃபிட் ஃபிட் டுகெதர் ஸோ அந்த கம்ப்ளீட் கான்செப்ட் வந்து எப்படி ஒன்னோட ஒன்று ரிலேட் ஆயிருக்கு அதை எப்படி கோரலேட் பண்ணுறோம் அப்படிங்கிற முழு அர்த்தத்தையும் புரிஞ்சு நம்ம படிக்கிறது தான் வந்துட்டு மீனிங்ஃபுல் லேர்னிங் த நாலேஜ் கெயின் த்ரூ மீனிங் அப்ளைஸ் நியூ சுச்சுவேஷன் ஸோ ஒரு இடத்துல நம்ம படிக்கிறோம் மீனிங் படிக்கிறோம் அதுலேருந்து ஒரு நாலேஜ் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அந்த நாலேஜை யூஸ் பண்ணி நம்ம மற்ற விஷயங்கள் செய்கிறதுக்கு வேறு எங்கேயாவது அந்த நாலேஜ் தேவைப்படும் போது அதை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கும் அதை வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம் இப்போ வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி பற்றி படிக்கிறோம் இல்லை வேறு ஏதாவது ஒரு பேக் பற்றி படிக்கிறோம் ஏதோ ஒரு விஷயம் இப்போ நம்ம சயின்ஸில் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் பேட்டரியில் கனெக்ஷன் பற்றி படிக்கிறோம் க்ளோஸ்டு சர்க்கியூட் ஓப்பன் சர்க்கியூட் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா நிஜமாவே அதை நம்ம புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு ஒரு பிரச்சனை ஒரு சின்னதாக ஒரு கனெக்ஷன் எங்கேயோ கொடுக்கணும் அது நமக்கு தெரியும் அப்படின்னா நம்ம அதை அப்ளை பண்ண முடியும் அந்த கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிருந்ததுன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் எங்கே கனெக்ட் பண்ணணும் எப்படி அதை சர்க்கியூட் க்ளோஸ் பண்ணணும் ஓப்பன் பண்ணணும் அந்த இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதை நம்ம அப்ளை பண்ணுவோம் ஸோ த நாலேஜ் கெயின் த்ரூ த லேர்னிங் கேன் பி அப்ளைட் வென் எவர் இட் இஸ் ட்ரக் திஸ் டைப் ஆஃப் லேர்னிங் ஸ்டேஸ் வித் the ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் லைஃப் ஸோ அந்த மாதிரி இருக்கிற நாலேஜ் எப்படி இருக்கும் லைஃப் லாங் நமக்கு வந்து மறக்கவே மறக்காது நமக்கு அப்படியே மனசில் ப பதிஞ்ச பதியக்கூடியதாக இருக்கும் ஜஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறக்கக்கூடிய ஒரு நாலேஜாக இது இருக்காது

அட்வான்டேஜஸ் ஆஃப் மீனிங்ஃபுல் லேர்னிங் இட் என்கரேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாட் மெமரைசேஷன் புரிதலில் வந்து என்கரேஜ் பண்ணும் ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணுறதை மட்டும் என்கரேஜ் பண்ணுறது கிடையாது என்கரேஜிங் ஆக்டிவ் லேர்னிங் டெக்னிக்ஸ் வேறு வேறு லேர்னிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம படிக்கிறதுக்கு அதை நமக்கு ஹெல்ப் பண்ணுது அண்ட் ஃபோக்கஸிங் ஒன் தி அவுட் கம் ஆஃப் லேர்னிங் ப்ராசஸ் அதனுடைய அவுட்கம் என்ன இருக்கும் கற்றுக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன் என்ன இருக்கும் அதில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸாகவும் இருக்குது ரிலேட்டிங் நியூ இன்ஃபர்மேஷன் டு ப்ரியர் நாலேஜ் பாஸ்ட் நாலேஜ் கூட present knowledge, new information, relate பண்ணி படிக்கக்கூடிய லெவலில் இந்த meaningful learning இருக்குது நெக்ஸ்ட்டு disadvantages ஆஃப் meaningful learning, ஃபர்ஸ்ட் thing it takes longer time to achieve. ஒரு விஷயத்த ஒரு நாலு லைனை மனப்பாடம் பண்ணி இஸ்வாசு மாறாமல் அப்படியே நம்ம எழுதுறது வந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் நடக்குது அப்படின்னா அதை புரிஞ்சு அதுக்கான விஷயம் என்னங்கிறத தெரிஞ்சு நம்ம படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ இட் டேக்ஸ் லாங்கர் டு அச்சீவ் ஷூட் ஷுட் பி டெய்லர்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லாமே ஒரே மாதிரியாக புரியாது இல்லையா ஸோ ஒரு குழந்தைங்க ஃபஸ்ட் டைம் படித்தோன்னே புரிஞ்சுப்பாங்க சில குழந்தைங்களுக்கு ரெண்டு தடவை சொல்லணும் சில குழந்தைங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோடு அதை வந்து விஷுவலாக காட்டணும் இல்லை அது கின்னஸ்தட்டிக் லேர்னர்ஸ் அந்த ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டணும் அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குங்கிறத பார்த்து அது அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒரு குழந்தைக்கும் ஒரு ஒரு டைப் ஆஃப் லேர்னிங் வந்து அது தேவைப்படும் சம் ஸ்டூடெண்ட்ஸ் மே ஃபேஸ் சேலஞ்சஸ் வித் மீனிங் ஃபுல் லேர்னிங் ஆடி as ஆசிட்ருக்க யாஸ் பில்டிங் ஆஃப் ப்ரீவியஸ் நாலேஜ் ஸோ ப்ரீவியஸ் நாலேஜ் இதோடு லிங்க் பண்ணுறது தேவைப்படுறதுனால சில குழந்தைங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கலாம் திஸ் இஸ் வேர் teachers டீச்சர்ஸ் அண்ட் டியூட்டர்ஸ் help ஹெல்ப் students understand concepts கான்செப்ட் ஸோ தட் மீனிங் ஃபுல் லர்னிங் to கண்டினியூ டு ஹேப்பன் ஸோ இந்த மாதிரி இடத்துல அவங்களுக்கு ப்ரீவியஸ் நாலேஜோட ரிலேட் பண்ணுறதுக்கும் அதை லிங்க் பண்ணுறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு tutors இல்லை டீச்சர்ஸோ வந்து ஹெல்ப் பண்ணும்போது அவங்களும் ஈஸியாக இதை புரிஞ்சுக்குவாங்க so rote learning and meaningful learning the difference between rote learning and meaningful learning rote learning the learner may not give full involvement no full involvement of the learner is provided here meaningful learning learner gives a full involvement

வாட் எவர் டாட் இஸ் ரிப்பீட்டட் வெர்பேட் டைம் வெர்பே டைம் அப்படின்னா அந்த வ வார்த்தைகள் மாறாமல் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் நம்ம ரிப்பீட் பண்ணுறாங்க த லேர்னர் எக்ஸ்பிரசஸ் இன் ஹிஸ் ஓன் ஸ்டைல் ஸோ புரிஞ்சு படிக்கும்போது என்ன ஆகும் அவங்களுடைய ஓன் வேர்ட்ஸில் அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் இஸ் ஜஸ்ட் அரிப்பிட்டேஷன் ரோட் லேர்னிங் இஸ் ஜஸ்ட் ரிப்பிட்டேஷன் அதில் என்ன இருக்கோ அப்படியே அதை நம்ம ரிப்பீட் பண்ணி வைக்க போகிறோம் இது வந்து கம்ப்ளீட் ரீப்ரொடக்ஷன் இட் மீன்ஸ் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம நம்ம சொல்கிற விதமாக நம்ம சொல்லும் போது அது வந்து ஒரு ரீப்ரொடியூஸ் பண்ணுறோம் ரிப்பீட் பண்ணல மறுபடியும் அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ரீப்ரொடியூஸ் பண்ணுறோம் இட்ஸ் லெஸ் அவுட்புட் தேன் இன்புட் ரோ ரோட்டில் நீங்கள் என்னாகும் நம்ம ஒரு நாலு லைன் படித்தோம்னா அதில் எக்ஸாமில் எழுதும்போது ஒரு மூணு லைன் தான் ஞாபகம் இருக்கும் அதில் கொஞ்சம் விஷயம் தான் ஞாபகம் இருக்கும் ஸோ நம்ம கொடுக்குற அவுட்புட் வந்து இன்புட்டை விட கம்மியாக தான் இருக்கும் பட் மீனிங்ஃபுல்லிங் என்னாகும் அவுட் புட் இஸ் மோர் தேன் இன்புட் ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சு படிக்கும்போது இன்னும் ரெண்டு பாயிண்ட் நமக்கு எக்ஸ்ட்ராவாக தோணும் நம்ம வேறு வேறு சப்ஜெக்டில் படித்தா அதோட சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கும் அதை இன்டெகிரேட் பண்ணி எழுத தோணும் அந்த எழுத போகிற சமயத்தில் இல்லை சொல்கிற நேரங்களில் நமக்கு வேறு எக்ஸாம்பிள்ஸ் தோணும் ரியல் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் தோணும் அதெல்லாம் வந்து இன்டெகிரேட் பண்ணக்கூடிய எழுதக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அதில் எப்போவுமே மீனிங்ஃபுல் லேர்னிங்கில் பார்த்தோம்னா அதுக்கான அவுட்புட் வந்து எப்போவுமே ரொம்ப அதிகமாக தான் இருக்கும்

ஒரு மனப்பாடம் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அந்த லேர்னர்க்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது அந்த லேர்னிங்கில் கற்றுக்கணுங்கிற ஆர்வமே இருக்காது பட் மீனிங்ஃபுல் லேர்னிங்கில் புதுசு புதுசாக விஷயங்கள் நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கும் போது நமக்கு இன்க்ரீஸ் இல்லை இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் மேட்டர் லேர்ன் வில் பி ரெக்கால் அசின் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஸோ பிட்ஸ் அண்ட் பீசஸாக தான் நமக்கு வந்து அது ஞாபகம் வரும் திருப்பி ரீகால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெசன் வந்து ஆனுவல் எக்ஸாம்க்கு படிக்கும்போது ரிவிஷன் பண்ணும்போது பார்த்தா எங்கேயோ எப்பயோ படித்த மாதிரி இருக்கும் மெமரைஸ் பண்ணி படிச்சிருந்தோம்னா ஸோ அது வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸாக திருப்பி நமக்கு வந்து கொஞ்சம் மெமரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பட் மீனிங்ஃபுல் லேர்னிங்கில் வந்து ஃபுல் ஸ்பிரிட்டோடு நம்ம வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரோட் லேர்னிங் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் த டீச்சர்ஸ் ஸோ யாராவது வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தே ஆகணும் ஒரு டிபெண்டன்சி இருக்கும் யாராவது ஒருத்தவங்க வந்து அதை சொல்லிக் கொடுத்து நம்ம மனப்பாணம் பண்ணுற மாதிரி இருக்கும் மீனிங்ஃபுல் லேர்னிங்கில் அவங்களுக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால செல்ஃப் மோட்டிவேட்டடாக செல்ஃப் லேர்னிங் வந்து அவங்க இம்ப்ளை பண்ணுவாங்க ஸோ த லேர்னர் கேன் லேர்ன் இண்டிபெண்ட்லி தே ஆர் கம்பேர்ட் டு அஸ் பேராசைட்ஸ் ரோட் லேர்னிங்கில் வந்து பேரசைட்ஸ்க்கு அவங்கள கம்பேர் பண்ணுறாங்க இங்கே க்ரீன் ஃபேன்ஸ்க்கு கம்பேர் பண்ணுறாங்க மீனிங் ஃபுல் லேர்னர்ஸ் ஏன் அப்படின்னா பேரசைட்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்னொரு வகையை ச இன்னொரு இதுக்கு தன்னோடய ஃபுட்காக இன்னொன்று சார்ந்து இருக்கக்கூடியதாக இருக்குல்ல தானே ஓனாக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண முடியாமல் அடுத்தது சார்ந்து இருக்கக்கூடிய வகையில் இருக்கிறது தான் பேரசைட் டிப்பெண்டன்சிக்காக அந்த மாதிரி மீன் பண்ணுறாங்க க்ரீன் பேண்ட்ஸ்னால் தே கேன் ப்ரிப்பேர் தயர் ஓன் ஃபுட் அதே மாதிரி எப்படி இந்த மீனிங்ஃபுல் லேர்னர்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான லேர்னிங் அவங்களே பண்ணக்கூடிய அளவில் இருக்கிறாங்க பட் ரோட் லேர்னிங் வந்து பேரசைட்ஸாக டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு மீன் பண்ணுறாங்க லைக் பேரட் த ரிப்பீட் வாட் ஸ்டார்ட் ஸோ ஒரு கிளி எப்படி சொல்லுமா சொன்னதை சொல்லுமா கிளி அந்த மாதிரி ஜஸ்ட்டு என்ன சொல்கிறோமோ அதை அர்த்தம் புரியாமல் அப்படியே ரிப்பீட் பண்ணுறது தான் வந்துட்டு ரோட் மெமரைசேஷன் ஆர் ரோட் லேர்னிங் இங்கே வந்து க்ரியேட்டிவ் ஐடியாஸோட அவங்களே எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இட்ஸ் அண்ட் பேசிவ் ஆக்டிவிட்டி லேர்னர்ஸ் ஆக்டிவ்லி இன்வால்வ் பேசிவ் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் தட் ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் ப்ரெசெண்ட்டாக இருப்போம் கையில் புக் இருக்கும் அப்படியே படித்தோம் அது படித்தது என்னென்னு எழுதணும் அவ்வளோதான் இங்கே வந்து ரொ மீனிங்ஃபுல் லேர்னிங்கில் லேர்னர்ஸ் ஆக்டிவ்லி இன்வால்வ் கம்ப்ளீட்டாக அவங்களோட இன்வால்மெண்ட்டை வந்து லேர்னர்ஸ் இங்கே கொடுக்குறாங்க அண்ட் ரோட் லேர்னிங் நோ டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி நாலேஜ் இங்கே வந்து பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது நாலேஜில் மீனிங்ஃபுல் லேர்னிங் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி நாலேஜ் இருக்கும் எல்லாமே புரிஞ்சு அவங்க டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இட் டஸ் நாட் லிங்க் தி ப்ரீவியஸ் நாலேஜ் அந்த நியூ நாலேஜ் ஹியர் இட் லிங்க்ஸ் தி ப்ரீவியஸ் நாலேஜ் அந்த நியூ நாலேஜ் இட் கிவ்ஸ் ஃபால் ஃபால்ஸ் இம்ப்ரெஷன் ஆன் லேர்னிங் சம்திங் ஏதாவது ஒன்று சரியாக படிக்கலை புரியலை அப்படின்னா அதை ஒன்று ஃபால்ஸ் இம்ப்ரெஷன் தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு அதை மெமரைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கலாம் இட் ஆல்வேஸ் ப்ரொவைஸ் ஒன்லி ட்ரூ லேர்னிங் ஸோ நம்ம புரிஞ்சு படிக்கிறனால தேடுதலோடு படிக்கிறனால ஒரு இடத்துல டவுட் இருந்தால் கூட அது ஏன் எப்படி எதுக்குன்னு அதை போய் டீப்பாக பார்த்து அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணி கரெக்டாக தான் புரிஞ்சுட்டு படிப்பாங்க மீனிங்ஃபுல் லேர்னிங்கில் ஸோ இட் ஆல்வேஸ் ப்ரொவைட்ஸ் ஒன்லி ட்ரூ லேர்னிங் கிரியேட்டிவிட்டி இந்த ஸ்டூடெண்ட்டு ஸ்டண்ட் அண்ட் சப்ரஸ்டு அங்கே கிரியேட்டிவிட்டிக்கோ இமேஜினேஷனுக்கோ ஒரு புதுசாக ஒரு கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லை ரோட்டில் வந்திங்களே ஸோ அங்கே கிரியேட்டிவிட்டி என்ன ஆகிடும் அங்கேயே அப்படியே ஸ்டாப் ஆயிடும் சப்ரஸ் ஆகிடும் ஜஸ்ட் லைக் தட் இருக்கிறத மாத்திரம் படித்து புக்கில் இருக்கிறத படித்தோம் மனப்பானம் பண்ணோம் அப்படியே எக்ஸாமில் போய் வாமிட் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்க அவ்வளோதான் பட் இங்கே மீனிங்ஃபுல் அன்னிங்ல க்ரியேட்டிவி ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ஹான்ஸ்ட் அண்ட் டெவலப்டு நீங்களே வந்து ஓனாக எழுதுற மாதிரி இருக்கும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் டயக்ராம்ஸ் போடலாம் அந்த மாதிரியான ஒரு க்ரியேட்டிவிட்டி வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும் இது லெஸ் இஸ் ரொக்கையார் மனப்பாடம் பண்ணுறதுக்கு லெஸ் டைம் இஸ் என்ன ஃபண்டி லேர்ன் பண்ணி படிக்கிறதுக்கு டைம் கன்சியூமிங் ஸோ நோ டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் நீடட் ஃபார் லேர்னர் ஸோ புக்கில் இருக்கிறதோ அப்படியே மனப்பான் பண்ண போகிறோம் அவ்வளோதான் மேபி அந்த ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் மனப்பான் பண்ணுறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகலாம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகலாம் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பட் என்ன ஒரு புது அப்ரோச் புது டெக்னிக்ஸ் அந்த மாதிரி ஒன்றும் அங்கே ரோட் லேர்னிங்கில் தேவைப்பட போகிறது பட் மீனிங் ஃபுல் லேர்னிங்கில் டிஃப்ரெண்ட் லேர்னர்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட் அப்ரோச் ஒரு ஒரு குழந்தைக்கும் அவங்களோட லேர்னிங் தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ரோச் வந்து தேவைப்படுது டீச்சரோட ஹியர் அண்ட் தேர் கைடன்ஸ் வந்துட்டு ஃபுல் லேர்னிங்கில் அக்கார்டிங் டு தி லேர்ஸ்க்கு தகுந்த மாதிரி அது தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் வந்து தேவைப்படும் ஸோ தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரன்ஸ் பிட்வீன் ரோட் லேர்னிங் அண்ட் மீனிங் ஃபுல் லேர்னிங் ஸோ இப்போ வாட் இஸ் ஹேப்பனிங் நவ்ட் இஸ் தி ஆர் ஸ்லோலி மூவிங் ஃப்ரம் ரோட் லேர்னிங் டு மீனிங் ஃபுல் லேர்னிங் அந்த ஃபஸ்ட் முன்னே இருந்த அளவுக்கு இல்லாமல் இப்போ ரோட் லேர்னிங்லேருந்து டுவர்ட்ஸ் மீனிங் ஃபுல் லேர்னிங்கு வி ஆர் ஜஸ்ட் மூவிங் ஆன் வென் ஃபுல் லேர்னிங் இஸ் தி கோல் தென் ரிமெம்பரிங் பிகம்ஸ் த மீன்ஸ் ஆஃப் எண்ட் மீனிங் ஃபுல் லேர்னிங் தான் நம்மளுடைய கோல் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ரிமெம்பர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவையாக இருக்கான் போயிடும் அதுக்கான ஒரு எண்டாகவே மாறிவிடும் ஏன்னா எல்லாமே நமக்கு புரிஞ்சிருச்சு புரிஞ்ச விஷயத்தை நம்ம எதுக்கு போய் திருப்பி ஞாபகம் வச்சுட்டுருக்கணும் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை இல்லையா ஸோ புரிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது அந்த இருக்கிற சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி புரிதல்ல இருந்தே நம்ம வந்து அதை அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி காலத்தில் இன்டர்நெட் ஹாஸ் பீன் அ மேஜர் ஃபேக்டர்ஸ் இன் ஹெல்பிங் தி ஃபுல் லேர்னிங் ஏன் இன்டர்நெட் சி ஜஸ்ட் லைக் தட் நம்ம புக்கை மாத்திரம் பார்த்து படிக்கிறது கிடையாது வி ஹவ் காட் மெனி யூடியூப்ஸ் மெனி கூகுள் சைட்ஸு வேறு எல்லா விஷயமான பிளாக்ஸ் இருக்குது விக்கிபீடியாஸ் இருக்குது இந்த பிளாக்ஸ்லலாம் நமக்கு ஒரு டவுட்னா உடனே அது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த மாதிரியான ஒரு பிஹெச்டி ஸ்காலர்ஸ் வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு டவுட் ஒரு பிக்சர் வேணும் இது வேணும் இது எப்படி பண்ணுறாங்க ஒரு எக்ஸ்பெப்மெண்ட் கொடுக்குறாங்க இப்போது சிபிஎஸ்சியில் இந்த மாதிரி வேறு வேறு போர்ட்ஸு இப்போ சமைச்சிரிலே வந்து இப்போ நிறைய நம்ம பேட்டன்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க இல்லையா ஸோ அப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கனாலே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் டீச்சர்ஸ் யா கேட்குறாங்க பேரண்ட்ஸ் நேராக போய் கூகுளில் பார்த்து சொல்லி கொடுத்துட்றாங்க அந்த அளவில் வந்துட்டு இருக்கு இப்போது

அந்த ஒரு விஷயத்தை படம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக புரியுது ஸோ ஒரு மீனிங்ஃபுல் ஏர்னிங்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இன்றைய காலகட்டத்தில் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது இன்ட்ரெஸ்ட் டெவலப்ட் இன் ஒன் ஆஃப் தி இன்ட்ரெஸ்ட் டெவலப்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் தி கோல் ஆஃப் மீனிங் ஃபுல் லர்னிங் அஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் இன்ட்ரஸ்ட் ஜென்ரலி லேர்ன் மோர் எஃபெக்டிவ்லி ஸோ இன்ட்ரெஸ்ட் டெவலப்மெண்ட் தான் அதுக்கு மெயின் ரீசன் மீனிங் ஃபுல் லேர்னிங் நடக்கணும்னு அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் தான் வேணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணணும் நினைக்கும் போது அதுக்கான சோர்சஸ் எல்லாமே நம்மளே தேடி எடுப்போம் இல்லையா ஒரு பேரண்ட்டோ ஒரு டீச்சரோ வந்து ஃபோர்ஸ் பண்ணணும்னு அந்த ஸ்டூடெண்ட் நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா சி ஃபார் எக்ஸாம்பிள் லேட்டஸ்டே ஒரு மொபைல் கேம் எடுத்துக்கலாம் ஒரு மொபைல் கேம் வந்து ஒரு குழந்தை விளையாடணும் அப்படின்னு ஒரு கற்றுக்கிறாங்க விளையாடணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அந்த கேம் வந்து எப்படி விளையாடணும் அதில் வந்து எந்த லெவல் எப்படி ரீச் பண்ணணும் அதில் இருக்கிற காயின்ஸ் எப்படி எடுக்கணும் இதெல்லாம் வந்துட்டு ஒரு பேரண்ட்டோ ஒரு டீச்சரோ பக்கத்தில் உட்காந்து சொல்லிக் கொடுக்குறோமா கண்டிப்பாக கிடையாது அவங்களாவே தான் லேர்ன் பண்ணுறாங்க அதற்கான சோர்சஸ் என்னங்கிறத பார்க்குறாங்க ஒரு நாலு தடவை விளையாடி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அதை தோத்தா என்ன ஆகும் ஜெயிச்சா என்ன அதெல்லாம் அவங்களா தான் லேர்ன் பண்ணுறாங்க ஸோ ஏன் லேர்ன் பண்ணுறாங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால லேர்ன் பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஒரு அகடமிக் ஆகட்டும் ஒரு ஸ்கில் லேர்னிங்காக இருக்கட்டும் எதுலையாக இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது அது வந்து கண்டிப்பாக ஒரு மீனிங்ஃபுல் லேர்னிங்காக தான் இருக்கும் ஸோ இன்ட்ரெஸ்ட் டெவலப்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் தி கோல் ஆஃப் மீனிங் ஃபுல் லேர்னிங் ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஊ ஆர் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரலி லேர்ன் மோர் எஃபெக்டிவ்லி ஸோ யாருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு எஃபெக்டிவ் லேர்னிங் தான் வந்து கொண்டு வருவாங்க ஸோ இன்றைக்கி காலங்களில் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர மாதிரி தான் இந்த இன்டர்நெட் சோர்ஸஸ் அண்ட் வெப் சோர்ஸஸ் எல்லாமே இருக்குது ஸோ அதனால் மீனிங் ஃபுல் லேர்னிங் வந்து நல்லாவே என்ஹான்ஸ் ஆகிட்டு இருக்குதுன்னு தான் நம்ம வந்து சொல்லணும் ஆஸ் அ டீச்சர் ஹவு கேன் வி அஸிஸ்ட் ஃபார் மீனிங் ஃபுல் லேர்னிங் ஒரு மீனிங்ஃபுல் லேர்னிங் கொண்டு வரணும்னா ஒரு டீச்சராக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டீச்சிங் த சேம் கான்செப்ட் ப்ரொசீஜர் ஆட்டிடியூட் யூஸிங் வேரியஸ் மெத்தடாலஜிஸ் இன் டிஃப்ரெண்ட் டாஸ்க் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் செட்டிங்ஸ் ஸோ ஒரே கான்செப்டை வந்து வேறு வேறு விதமாக டீச் பண்ணணும் வேறு சப்ஜெக்டோட இன்டகிரேட் பண்ணி டீச் பண்ணணும் அதுக்கான ஃபிசிக்கல் செட்டிங்ஸோடு இப்போது ஒரு ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கார்டன் பற்றி சொல்லித்தரோம் பிளான்ஸ் அதை பற்றி சொல்லித்தரோம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் கார்டன்லேயோ இல்லை வீட்டில் கார்டன்லையோ அந்த மாதிரி அந்த பர்ட்டிகுலர் ஃபிசிக்கல் செட்டிங்கில் கூட்டிகிட்டு போயிட்டு சொல்லிக் கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ரியல் லைஃப்போடு நம்ம வந்து அதை இன்டெக்ரேட் பண்ணி சொல்லிக் கொடுக்கும்போது இன்னும் ஈஸியாக அவங்களுக்கு புரியும் இட் ஹெல்ப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஃபைண்ட் சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் ஸ்கூல் காண்டெக்ட் அண்ட் சயின்டிஃபிக் கல்ச்சரல் அண்ட் சோஷியல் காண்டெக்ட் வென் இட்ஸ் கம் டு அப்ளைங் எஸ் இதை வந்து ஸ்கூல் காண்டக்ட்ஸோட புக்கில் இருக்கிறதோட அப்படியே முடிக்காமல் அதை வந்து சயின்டிஃபிக்காகவும் ஆகும் கல்ச்சரலாகவும் எப்படி அதை வந்து அவங்க இன்ட்ராக்ட் பண்ணும் எப்படி அந்த கற்றுக்கள் நாலேஜை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சேர்த்து நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அங்கே வந்து மீனிங் ஃபுல் லேர்னிங் கண்டிப்பாக நடக்கும் ஃபோக்கஸஸ் டீச்சிங் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அப்டிராக் கான்செப்ட்ஸ் அண்ட் ப்ராசஸ் ரேதர் தேன் மெமரைசிங் டேட்டா எதையுமே ஜஸ்ட் லைக் தட் மெமரைஸ் பண்ணாமல் அதனுடைய அர்த்தம் புரிஞ்சு படிக்கிறதுக்கான ஒரு டீச்சிங்காக வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் பிரிங்க் அப் ஜெனுவன் ப்ராப்ளம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் த டெய்லி என்வரான்மெண்ட் இன் விச் இட் நெசசரி டு அப்ளை த நாலேஜு நம்ம லேர்னர்ஸ் பேக்ரவுன்னு படிச்சிருப்போம் லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலமில் கூட அந்தந்த குழந்தை எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க இல்லை அந்த பர்டிகுலர் ஸ்கூலோட அந்த ஏரியாவோட ப்ராப்ளம்னு எதாவது ஒன்று இருக்கும் சி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஸ்கூல் இருக்கிற இடத்துல வந்து வாட்டர் ஸ்கார்சிட்டி இருக்குது இல்லை அங்கே வந்து வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அந்த அந்த ஏரியாவோட ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷன் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா அந்த ப்ராப்ளமோடு வந்து நம்ம லேர்னிங்கை கோரலேட் பண்ணி சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக புரியும் அதை வந்து எப்படி அவங்க எடுத்து வந்து அந்த அந்த ஒரு வில்லேஜில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த வில்லேஜ் பஞ்சாயத்து எப்படி அதுக்கப்புறம் வந்து அந்த பஞ்சாயத்துலேருந்து அந்த விஷயத்தை எப்படி அடுத்தவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறது கலெக்டர் லெவலில் எப்படி எடுத்துகிட்டு போகிறது இப்படி இருக்கும்போது அந்த சிவிக் கவர்மெண்ட் பற்றினதையும் அந்த சிவிக்ஸ் லெசன்ஸ் பற்றி அவங்க லேர்ன் பண்ண முடியும் கிராம பஞ்சாயத்துனா என்ன கிராம சபானா என்ன இதுக்கு வந்து இப்போ நம்ம ஊரில் இருக்கிற பிரச்சனையை எப்படி வந்து நம்ம கிராம சபா மூலிமா கிராம பஞ்சாயத்து மூலியமாக கலெக்டருக்கு எடுத்துகிட்டு போகணும் எப்படி இதுக்கான ஒரு லெட்டர் எழுதணும் இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு இருக்கிற டெய்லி லைஃப் ரியல் லைஃப் ப்ராப்ளமோட நீங்கள் அஃபிஷியல் லெட்டர் ரைட்டிங் வந்து இங்கிலீஷில் இருக்கிற கிராமட்டிக்கலோட அதையும் சேர்த்து அதை கூட சொல்லி தரலாம் அது எப்படி மேலிடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது சிவிக்ஸ் சோஷியல் லெசன் மூலயமா நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம் சயின்டிஃபிக்காக இந்த ப்ராப்ளம் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது வாட்டரை வந்து எப்படி நம்ம சேவ் பண்ணுறது வாட்டர் பொல்யூஷன் ஆகாமல் எப்படி பார்த்துக்கிறதுன்னு சயின்ஸ் மூலியமாக நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்டாக அந்த அந்தந்த இடத்துக்கான அந்தந்த ஸ்டூடெண்ட்டுக்கான ரியல் லைஃப்போடு நம்ம என்ஹான்ஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணி சொல்லிக் கொடுக்கும்போது அந்த லேர்னிங் வந்து எப்போவுமே வந்து ஒரு கண்டிப்பான ஒரு மீனிங்ஃபுல் லேர்னிங்காக மட்டுமா அமையக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம்

எதை படித்தோமோ அதை பிற்காலத்தில் பின்னாடி வந்து நமக்கு ரிமம்பர் பண்ணக்கூடியது தான் ரிட்டென்ஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் எபிலிட்டி டு யூஸ் த ப்ரியோர் நாலேஜ் டு சால்வ் நியூ ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி கெயின் பண்ண நாலேஜை அப்ளை பண்ணி நியூ ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ் ஃபுல் லேர்னிங் வென் போத் ஆஃப் தீஸ் ஸ்கூல்ஸ் ஆர் ஃபில்ஃபில்டு ஸோ படித்ததை ஞாபகம் வச்சுக்கக்கூடியதும் அதை ரிமெம்பர் பண்ணி பின்னாடி பிற்காலத்தில் நியூ ப்ராப்ளம்ஸில் வரும்போது அதை அப்ளை பண்ணக்கூடிய அந்த ரிட்டென்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டையுமே யார் கரெக்டாக லேர்ன் பண்ணுறோமோ அவங்களுக்கு வந்து ஃபுல் லேர்னிங் வந்து